Panda. I got broads in Atlanta. Since the dog in the family. Credit cards in the scammers. Getting the licks in the van. Legacies. ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் கஃபூர் ஜனல். நான் கஃபூர். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான தரமான ஒன் வர்சஸ் ஃபோர் தான், ஓகேவா தான், சோலோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச், ரேங்க் மேட்ச் தான். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக கிளாக் டவரில் இறங்கிடுவோம். கிளாக் டவரே நம்ம ஆக்சுவலாக 7 கில் பண்ணியிருக்கோம் ஒன்லி கிளாக் டவரில். ஸோ தரமான மேட்சாக இருக்கும் சோலோ வர்சஸ் ஸ்குவாடு. ஸோ நம்ம இறங்கின உடனே இதை எடுத்தாச்சு, ஓகேவா, கன்னை எடுத்துட்டு செம டேமேஜ் கொடுத்தாச்சு, நம்மளுக்கும் சரியான டேமேஜ் கொடுத்துட்டான். கொடுத்தவொடனே ஓகே அப்படி நம்ம வீலர் வீட்டுக்குள்ளே போயிருவோம், லூட் அடிக்கும் பட் இங்கே ஒரு எனிமே வேறு வந்துட்டான். ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு இது கொண்டு தான் குடிக்கிறது. அது ஒரு கடுப்பு, ஆனால் இருந்தாலும் அதில் நிறைய கில்லு கிடைக்கும், ஓகேவா. நம்ம கொண்டு வர மேலேருந்து நம்ம கேர்ஸில் இறங்கும்போது கில் அடித்தா வேறு மாதிரி கில் கிடைக்கும், ஓகேவா. ஸோ நம்ம கில் எடுத்தோன்னே அந்த ஒரு எலிமி வராமல் இருக்கும். ஸோ செம்மையாக டேமேஜ் கொடுத்தேன், ஓகேவா, செம்ம டேமேஜ் கொடுத்து அவங்க தான் வருவோம். நான் கரெக்டாக நான் கணிச்சிட்டு இங்கே பாருங்கள் வராமல் இருக்கும் சார், கரெக்டாக. ஸோ கரெக்டாக வந்து நான் அடிக்கிறேன் பட் அங்கே ஓடிட்டேன். இப்போ ஒன்று எலிமி இங்கே நினைக்கிறாங்க, இவனால தான் அவன் ஓடிட்டான். ஸோ நம்மளை பார்த்து ஒன்று, ஸோ ஓகே இவன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கீழே குதிச்சு இந்த வீட்டுலேயே கீழே குதிக்கலாம்னு பார்த்தா நம்ம மொத்தமாக கீழே குதித்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி வந்துட்டேன். ஸோ இங்கே வந்தோடனே செம்ம டேமேஜ் இந்த பாய் இருக்குது, சரியான டேமேஜ். ஸோ க்ளூ வால் போட்டு அந்த பாய் ஓடிட்டான், ஓகேவா. ஸோ ஓடனவொடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ எப்படியாச்சும் அவனை அடிச்சிடும், சரியான டேமேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம ஓட விட்டுருக்கேன், ஏன்னா ஏன்னா உங்களுக்கு இந்த சும்மா தான் நிற்பேன். ஸோ அதனால் நிறைய இது உங்களுக்கு ஸ்பீட் பண்ணியிருக்கேன், ஓகே. நான் இப்போ சுற்றி போயிட்டு கீழே வந்துட்டேன். ஸோ பாருங்கள் கிளாக் டவர் கீழே வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல ஒரு எனிமி வருவான் பாருங்கள். ஸோ அங்கே தான் அங்கே தான் ஒரு எனிமி நிற்பான். ஸோ இங்கே ஒரு எம்பி ஃபார்ட்டி எடுத்தாச்சு, எம்பி ஃபார்ட்டி அப்புறம் எடுத்தாச்சு. ஸோ எம்பி ஃபார்ட்டிலாம் மறந்துட்டு, ஸோ வச்சுட்டு வேறு மாதிரி க்ளூவால் போட்டு அவனை செம்மையாக அடித்தாச்சு. ஸோ எடுத்தாச்சு தான், ஓகேவா, மேக் கன்ல தான் அடிச்சிச்சு, மேக் செவன்லாம், ஓகேவா. ஸோ அடித்தவொடனே நாக் பண்ணி சாவடிச்சிட்டேன், ஓகேவா. ஸோ சோலோ சஸ்குவாட் தான். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஓகேவா காய்ஸ். ஸோ இங்கே தான் ரிவ்யூ டீம் ரிவ்யூ கூட இங்கே தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு எனிமி நிற்கிறான் பாருங்கள். ஸோ அவங்க அடிச்சிடணும் அப்படியே நாக் பண்ணிடணும்னு பார்க்குறேன், நாக் பண்ணியாச்சு. ஸோ வேறு மாதிரி நாக் பண்ணியாச்சு. ஸோ நாக் பண்ண உடனே சரி அவனை கில் எடுத்துடணும் அப்படில, இல்லைன்னா வேறு ஒன்று கில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுத்தி போயிடாமல் அழுத்தி பிடிச்சி ஸோ கில் எடுத்தாச்சு காய்ஸ், ஓகேவா. ஸோ கில் நம்மளை கில் எடுத்துறோம் அந்த அளவுக்கு ஒன்று தான் அடிக்கணும் அப்படின்னு. ஸோ டக்குனு நம்ம க்ளூவால் போட்டுட்டு அவன் க்ளூ தான் எடுக்காமனு பார்த்து, ஸோ எடுக்க முடியாது, ஏன்னா அவன் எனிமி இருக்கு, நம்ம செம்ம டேமேஜ் கொடுத்தான். ஸோ எனிமி வர சவுண்ட் எனக்கு கேட்டுருச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு மாதிரி சரியான வரதான். ஸோ நான் வந்து ஓடி போய் அடிச்சிடலாம்னு பார்த்தா நான் எனக்காக வெயிட்டிங்கில் இருக்கான், செம்ம டேமேஜ் கொடுத்தான் பட் இருந்தால் நான் அடிச்சிட்டேன். ஸோ அடித்தவொடனே சரி அவன்ற டீம்மேட் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே கொஞ்சம் அதான் சுற்றி வந்து அடிக்கான்னு போனேன். ஸோ நல்ல வேலை அவன் டீம்மேட்லாம் வரவே இல்லை. ஸோ க்ளூவால் போட்டு நம்ம மெடிக்கெட்லாம் சுற்றிட்டு அங்கே ஒருத்தன் வரான், எனிமே டீம் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கான் தான் அவன் இப்போ சாப்பிட்டு டீமேட்டு. ஸோ அந்த செம்ம காண்டாக இருக்குது, இங்கே பாருங்கள் அவனுக்கு கில்லு அடிக்கலான்னு பார்த்தா கில்லி புஷா வாங்கிட்டான். சரி பரவாயில்லடா, கில்லி புஷா மாறணும், உனக்கு அடிச்சு சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அவனை நாக் பண்ணி பார்த்து நாக் பண்ணி இப்போ ஒரு டீம்மேட் வருவோம் பாருங்கள். ஓபி ஸோ வேறு மாதிரி ஓபியான விஷயத்து, சூப்பரான ஓபியான விஷயத்து. ஸோ சரியான விஷயம் நீங்கள் லைக் பண்ணியாகணும், ஓகேவா காய். ஸோ இங்கே நம்ம வந்து எப்படியோ நம்ம மேலே வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஒரு கில்லு. ஸோ பார்த்திங்களா, ஸோ இங்கே கிளாக் டவர் மட்டுமே மொத்தம் 7 கில் வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து ஃபேக்ட்ரிக்கு வந்தோன்னா அந்த க்ளூவல் போட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல அங்கே தான் எனிமி இருக்கான், ஓகே. மொத்தம் 10 பேர் தான் இப்போ டாப் 10 வந்தாச்சு, ஓகேவா. ஸோ டாப் 10 வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தாச்சு, மேலே தான் நம்மளுக்கு டாப் தான் இப்போ எப்போதுமே சேஃப் எப்போதுமே. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன், ஏன்னா இங்கே தான் ஜோன் எப்படி இருந்தாலும் வரப்போகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா ஜோன் இங்கே தான் வரப்போகுது. ஸோ அதனால் கீழே எடுக்கலாம், இங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்குவாட் அடிக்க ஈஸியாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் இங்கே வந்துட்டேன். ஸோ வேறு மாதிரி தூ நாக் பண்ணியாச்சு, தூர் செம்ம தூரத்தில் இருக்கான். ஸோ இருந்தாலும் நம்ம நாக் பண்ணியாச்சு, உட் பேக்கர் வச்சு. ஸோ கில்லு எடுத்தாச்சு, 9 கில் எடுத்தாச்சு, ஓகேவா காய். ஸோ சோலோ வர்சஸ் ஸ்குவாட் 9 கில் எடுத்தாச்சு. ஒன்றும் அலைவில் 8 பேர் தான் இருக்காங்க, ஓகேவா, இனியும் சேர்த்து சாரி 6 பேர் தான். ஸோ ஒருத்தனை கில் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் அவன் டீம்மேட் தான் சரியான சூப்பர் வேறு மாதிரி கில், இப்போ ஒன்று தான் வரும் பாருங்க, பா சரியான செம்ம கில்லிங் வரும், சூப்பர் 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 வேறு மாதிரி. ஸோ வேறு மாதிரி கீழே எடுத்தாச்சு, ஓகேவா காய்ஸ். ஸோ காய்ஸ் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு நான் போகிற வீடியோ இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஓகேவா காய்ஸ். நான் இப்போ 10 கிலோ எடுத்தாச்சு காய்ஸ் மொத்தத்தில், 10 கிலோ ரெண்டு பேரும் நாக் பண்ணிட்டு 8 கிலேருந்து 10 கிலோ வந்துருச்சு, ஓகேவா. ஸோ ஜோன் ஷ்ரிங்கிங் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம அப்பல போயிடறா ஜோனுக்கு போயிடறா அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்கு ஏறி போயிடுவோம். ஸோ இந்த மேட்டர் நீ போய் அடிப்பீடான்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் பூயா நடக்குமான்னு தெரியல.
ஸோ ஜா லாஸ்ட் மினிட்ஸில் கொஞ்சம் மிஸ் ஆயிரும் பூயா காய்ஸ். ஸோ சாரி காய்ஸ், சாரி காய்ஸ் ஐயோ. ஸோ லாஸ்ட் மினிட்ல பூயா மிஸ் ஆயிரும் ஓகேவா. ஸோ சரியான மேட்ச், ஸோ அதான் நான் வீடியோ போட்டேன். ஸோ பூயா அடித்த மட்டும் தான் வீடியோ பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒன்று சொன்ன வீடியோ ஒன்று வரப்போகுது இனிமேல். ஸோ ஒரு வீடியோ தயாராக இருக்குது. ஸோ ஒன்று சொன்ன வீடியோ வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி விட்டு, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்துருங்க ஓகேவா. ஸோ ஜோன் ஸ்கிரிங்க நம்ம ரெண்டு சைடுமே எனிமி ஓகேவா. ஸோ ரெண்டு பேருமே ஒரே டீம்மேட்ஸ் தான். நான் ரெண்டு பேருமே வேறு வேறு நினச்சிக்கிட்டேன், பட் வேறு வேறு நினச்சனால தான் நான் அவுட்டே ஆனது. ஸோ ஏன்னா ரெண்டு பேருமே தனித்தனியாக நினைக்கிறாங்க, ஸோ அதனால் நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ நம்ம போய் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் உள்ளவனை வெள்ளை கலர் குளோவாக போட்டுனால, ஸோ அவனை போயிட்டு அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட்டிங்கில் இருந்து போகலாம். ஸோ பாம்பு போட்டான், ஸோ அடிச்சிடணும் சொல்லிட்டு மாப்பிள தேவையே ஆடுறான். அங்கே இருந்தால் ஒரு தாவி அடிக்கலாம்னு பார்த்தா அவன் தாவி நம்மளை எஷாட் வச்சுட்டாங்க காய்ஸ் ஓகேவா. ஸோ காய்ஸ் நம்ம ஆக்சுவலாக பூயை அடிக்க முடியல காய்ஸ். ஸோ ஸோ சாரி ஓகேவா. ஸோ பரவாயில்ல, நம்ம இருந்தாலும் ரொம்பவே 10 கிலோ கிட்டே அடிச்சிருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஷன் ஆள் கொடுத்துட்டா நம்ம அடுத்த வீடியோ வேறு மாதிரி வீடியோ போடுவோம் போகிறோம் ஓகேவா. ஸோ காய்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களை வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் சீ யூ காய்ஸ்.